நமஸ்தே விசாரத் ஊத்ராதில் ரஸ் இப்போ பார்க்கலாம் சிங்கார் ரஸ் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன் சிங்கார் ரஸ் ரஸ்கா பரிச்சை ரஸ் யானி ஜிஸ்கா ஸ்வாத் லியா ஜாவே ரஸ் வசியத்தே இத்தி ரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜிஸ்கா சுவாத் லியா ஜாவே எதை வந்து சுவாத் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு சுவைக்க முடியும் சுவைங்கிறது வந்து நிறைய டைப் சுவை இருக்குது காதுக்கு சுவையானது வாய்க்கு சுவையானது மனதுக்கு சுவையானதுன்னு இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து காது கேட்குறதுக்கும் மனதுக்கும் அப்படிங்கிறது டேஸ்ட் இந்த இடத்துல சுவாதுன்னா டேஸ்ட்டுன்னு அர்த்தம் இந்த டேஸ்ட் வந்து ஒரு நல்ல இனிமையான பாடலை கேட்குறனால இலக்கியத்தை படிக்கிறனால உண்டாகிற ஒரு இது அதை சொல்றாங்க ஜாவே எதை வந்து நம்ம சுவைக்க முடியுமோ அதுதான் ரஸ் சொல்றாங்க ரஸ் கலர்ஸ் ரஸ் கலர்ஸ்னு கூட சொல்லலாம் ரஸ் ஆனந்தி பிராப்து கோத்திகை எந்த ரஸ்ஸா இருந்தாலும் நம்ம சுவைப்பதன் மூலம் என்ன நமக்கு கிடைக்கிது ஆனந்த் ஆனந்தன்னா ஹாப்பி வந்து கிரியேட் ஆகுது சாகித்ய ரஸ் மண்ணுக்கோ சூழேத்தாகே இலக்கியங்களை வந்து இலக்கியத்தோட ரஸ் வந்து மனதை வந்து சூழத்தை டச் பண்ணுது சாகித்ய ரஸ்கா மத்தளப அதோடய அர்த்தம் என்னன்னா காவிய சௌந்தர்யம் ஒரு சாகித்ய ரஸோட மத்தளபு அர்த்தம் எப்படி இருக்குன்னா காவிய சௌந்தரியாக இருக்கணும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் காவிய காவியம் வந்து சுவாத் டேஸ்ட்டாக இருக்கணும் ஆறு காவியம் வந்து ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் வந்து ரஸ் சாகித்ய ரசுன்னு சொல்கிறாங்க சிங்காரஸ்கி பரிபாஷா டெஃபினேஷன் சிங்காரஸோட டெஃபினேஷன் பார்க்கலாம் விபாவ் அனுபவ் ஆர் சஞ்சாரி பாவிக்கு மதத்து சே ஸ்தாயி பாவ் ரத்தி பூர்ண அவஸ்தா பர் போச்சு ஜாத்தாக விபாவ் அப்படின்னா அந்த இடத்துல வேறுபாடு நிறைய மீனிங் இருக்குது நமக்கு என்ன அதில் சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் வேறுபாடு அப்புறம் வந்து அனுபவ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது ஆறு சஞ்சாரி அதனால கிரியேட் ஆகக்கூடிய நகைச்சுவை நகைச்சுவை பாவுக்கு மதர்ஸு அந்த ஃபீலிங்கால் உண்டாக மதத்தால் ஸ்தாயிபாவ் ஸ்தாயி பாவ்னா உனக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அதுதான் உனக்குள்ளே வர்ற ஒரு ஃபீலிங்ஸு ஸ்தாயி பாவ் ரத்தி ரத்தினா பிரேமுன்னு அர்த்தம் ஸ்தாயிபாவ் பிரேமு பூர்ண அவஸ்தாப்பர் ஒரு கம்ப்ளீட்டான பிரேமு பிரேம்னா லவ்வா பிடிச்சி அவஸ்தா பெர் போஞ்சு ஜாத்தாக தவுவ சிங்கார் ரஸ்க்கு உற்பத்தி ஓத்திக அட்ட டைமில் தான் சிங்கார் ரஸ் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இது வந்து பரத் முனி அவர்கள் சொன்னது இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம ஒரு ஒரு ரஸ்ஸும் எழுதுனதை வந்து அப்படியே இது எழுதி தான் எழுதணும் விவாவ அனுபவ் வியப்பிச்சாரி சநோக் சந்யோக ரஸ் நிஷ்பத்தி விபாவ அனுபா விபச்சாரி ரஸ் நிஷ்பத்தி இந்த இடத்துல ஸ்திரஸ் அப்படின்னு ரஸ் வந்து இருக்கு நான் அதனால் பசங்களுக்கு புரியட்டும்னு மேலே ரஸ்ன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் எழுதும்போது இந்த தாக்கு அடியில் ராவை போட்டுட்டு சா போட்டுட்டு அப்படியே எழுதலாம் இல்லை இப்படியே எழுதிக்கலாம் விபாவ அனுபா விபச்சாரி ரஸ் நிஷ்பத்தி இது வந்து பரத் முனி அவர்கள் வந்து எழுதினது இது வந்து விவரன் ரஸ்கே தோ உபபேதுகே அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சன்யோகு இன்னொன்று வந்து வியோகு இன்னொன்று ஒன்று வந்து ஹாப்பி இன்னொன்று வந்து சேடு சன்யோகு சன்போகுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து விப்ரலா விலாம்பு அது வந்து வியோகுன்னு சொல்லலாம் என்னோட பசங்க வந்து சன்யோக வியோக அப்படின்னு எழுதிக்கவங்க சிங்கார் ரஸ் சன்யோக வியோகு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரஸ் என்னென்னு அதோட ரெண்டு டைப்பு சிங்கார் ரஸ்கா பிரதம் விஷய பியாருக நம்ம அழகுப்படுத்தணும்னு எப்ப நினைப்பா யார் மேலேயாச்சு அதிகமாக அன்பு வந்துருச்சுன்னா நம்மளே நாமே டெக்கரேட் பண்ணிக்கணும்னு நினைப்போம் அதை தான் சொல்கிறாங்க சிங்கார் ரஸ்கா பிரத்தம் விஷய முதன்மையான விஷயம் எதுன்னு கேட்டால் பியாருன்னு சொல்கிறாங்க கே சபி ஜீவ ஜந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் சபி ஜீவ ஜந்துன்னு என்ன எல்லா உயிரினங்களுமே பிரேம பாவனா அவசிய ஜாத்திகை பிரேம பாவனானா அன்போட ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியம்னா கண்டிப்பாக பாயிஜாத்தேகன்னா ஒரு ஒரு உயிரினத்துக்குள்ளேயும் லிவிங் திங்ஸுக்குள்ளேயும் அது இருந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இஸ்லியே சிங்கார் ரஸ்கோ ரஸ் ராஜ்பி கேத்தேக அதனால தான் சிங்கார் ரஸ் வந்து ரசோடைய ராஜ் ரா இந்த ரசுக்கெல்லாம் ராஜா பெரிய ரா ரஸ் அப்படின்னு சிங்கார் ரஸ் தான் இருக்கிறதுலையே முதன்மையானது பெஸ்டானது அப்படின்னு சொல்லுவாங்க ரஸ்கா நாம் சிங்கார் சிங்கார் ரஸ் ஸ்தாயி பாவ் ஸ்தாயி பாவ் அதனால ஏற்படக்கூடிய ஸ்தாயி பாவனான்னா உனக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய பாவனை வந்து அந்த சிங்கார் ரஸ் வரும்போது பிரேமு இதான் நீங்கள் ஒன்று கூட எழுதிக்கலாம் இங்கே ரத்தி பிரேம பாவுன்றிருக்கு நீங்கள் பிரேமுன்னு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு சிங்காரம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடியது விளைவு என்னது பிரேமு ஆலம்பன் விபாவ் அதனால் யாரால் இந்த விளைவு ஏற்படும் பிரேம் பாத்ரு அன்பு கொடுக்கக்கூடிய கேரக்டர்கள என்ன அது வந்து ஒரு பெண்ணாளியே இருக்கலாம் ஆணாலியும் இருக்கலாம் ஸ்திரீயா புருஷ் ஒரு பெண் அல்லது ஆணாலாக இருக்கலாம் அதாவது நாயக்கார் நாயிக்கா ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உத்திப்பன் விவா அதனால எந்த இடத்துல அது கிரியேட் ஆகும் சிங்கார் பிரகிருத்திக் திருஷ்ய ஒரு நேச்சரை பார்க்கும்போது நமக்கு லவ் ஒரு இயற்கையை பார்க்கும்போது இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு சீனரி பார்க்கும்போது வாவ் எப்படி இருக்குடா அப்படின்னு ஃபாரின்ல சுவிச்சர்லாந்து இதெல்லாம் பார்க்கும்போது பச்சை பசுமையாக வாவ் நைஸ் அப்படின்னு சொல்லுவோம் வசந்த வசந்தன்னா அது ஒரு காலம் வசந்த காலம் பூத்து குலுங்கி இருக்கும் எங்கே பார்த்தாலும் பூக்கள் நிரம்பி இருக்கும் அதை கூட நம்ம வாவ் அப்படின்னு அது மேலே பிரேம் பண்ணுவோம் பிரேம் அன்பு பண்ணுவோம் அடுத்து சங்கீதம் கேட்கும்போதும் நம்ம லவ் பண்ணுவோம் பிரியக்கு சேஷ்டாயே பிரியன்னா காதலனுடைய சேஷ்டாயைகள் அவங்க வந்து கிள்றது கிச்சு கிச்சு மூட்டுறது லைக் திஸ் இந்த மாதிரி சேஷ்டாயை பண்ணும்போதும் அவங்க அந்த மாதிரி ஆகலாம் அனுபவம் அதை கூடிய அதனால் நமக்குள்ளே வர்ற விளைவுகள் என்னென்ன வரும்னா சந்யோக முகு கிள்னா முகம் வந்து கிள்னான்னா மலருதல் சிரித்த முகத்தோடு இருக்கிறது எக்டாக் தேக்குனா அப்படின்னா ஓரக்கண்ணால் பார்க்கறது மதுர் ஆலம்பன் அப்படியே தேனாட்ட உரையாடல் பண்ணுறது வினோத் ஆதி வினோதுன்னா சம் எதாச்சும் சம் கொஸ்டின் கேட்குறது இன்னும் இது மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு அடுத்து ருத்தன் அப்படின்னா பிரிவு அதிகம் அழுகிறதுனால கூட ஒருத்தர் ரொம்ப வருஷமாக பார்க்காம இருந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அதனால கிரியேட் ஆகிற அழுகைனாலையும் பிரேம் வரும் அப்படின்னு விலாப் ஷோக்கு ஷோக்குன்னா ஒருத்தர் மேலே துக்கமாக இருக்கும்போது யாரோடைய வீட்டில் ஏதாச்சும் ரொம்ப பரிதாபமாக இருந்தால் அவங்க மேலே அன்பு வரும் பியார் வரும் பிரலாப பிரலான்னா பேகோசிமே போல்னா மயக்கத்தில் ஒளர்றது பிரலாபு அப்படின்னா பேகோசிமே போல்னா பேகோசிமே போல்னான்னா மயக்கத்தில் பேசுறது இன்னும் இங்கே பென்சிலில் ரெண்டு மூணு என்னோடய பசங்கள் எழுதிச்சு லஜ்ஜா வெக்கப்படுறதல் அவேக் ரொமாஞ்சக் இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அடுத்து வந்து நிஸ்வாஸ் நிஸ்வாஸ்னால் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் நிஸ்வாஸ்னால் சாரி கெஹரி சாஸ் ரொம்ப டீப்பாக மூச்சு விடுறது அப்பா அப்படின்ட்டு அடுத்து ஜடுத்தா ஜடுத்தானா மந்தநிலை அப்படியே மம்மி கூப்பிட்டா கூட போதையாக ஒரு மாதிரி இருப்பாங்க எங்கிட்டேயும் இருக்க நான் எத்தனை டைம் கத்திகிட்டே இருக்கேன் அவங்க ஏதாச்சும் ஒரு ட்ரீமில் இருப்பாங்க அந்த மாதிரி மந்த நிலையில் இருக்கிறது அடுத்து பிரமுக் சஞ்சாரி பாவ் அப்படின்னா ஆல்மோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சித்வந்த் சக்கித்து சகு திசி சீதா ககுகயே நுறுப்பு கிஷோர் மன்ஸ் சீதா லாதா ஓட்டு தபு சக்கீன் லாக்காய் ஷியாமல் கவுர் கிஷோர் சுஹாயே ராம் சரித்திர மானஸ் அதில் துளசிதாஸ் எழுதின ராம் மானஸ்லேருந்து இதோட கொடுத்துருக்காங்க இதோட அர்த்தம் விஸ்லேஷன் விஸ்லேஷன் பார்க்கலாம் விஸ்தாரனா ரொம்ப இதோட இந்த பாடல் இருக்கியா பாடம் வந்து யாருக்காக யார் வந்து எதுக்காக சொன்னது அப்படின்னு கீழே சொல்லியிருக்காங்க ரஸ் வந்து சிங்கார் ரசம் வந்து டிபெண்ட் பண்ணுது இதனால் ஸ்தாயி பாவ் வந்து இது லவ் ஒரு பிரேமாவில் பண்ணுறது ஆக்சா இது யாருக்கிட்ட ஆகுது அப்படின்னா சீதா ஆலம்பன் விவா யார் பண்ணுற ராமு உத்திப்பன் விவா ராம்கி சுந்தர்தா ஆச்சு ராமோட அழகு பார்த்துட்டு அனுபவம் கி அதுருத்தா அப்படின்னா முரட்டுத்தனம் சீதாவோட உத்ஷாவு எந்தோஷம் ஹாப்பினஸ்னால் சஞ்சாரி பாவ் அப்படின்னா அதனால் வேறுபடு சப்ப சப்பல் ஹர்ஸ் அவேக் விரைவு அல்லைன்னா சுறுசுறுப்புன்னு சொல்லலாம் ஹர்ஸ் ஆனந்தம்னு சொல்லலாம் இல்லைன்னா சக்தி பவர்னு சொல்லலாம் இதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா இருந்துங்க